हेलो फ्रेंड्स वेलकम टू जेपी कुकिंग चैनल இன்னைக்கு நம்ம வீடியோல சுவையான பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் ரெகுலரா செய்யற ரெசிபிக்கு இது ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அதோட ஈஸியாவும் செஞ்சிடலாம் இன்னும் வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவெல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும் பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயில और रे स्पून आयिल नम्बर ऊतिक्रोम का चिन्न वंगायते ना सेतुक ना वदक रुम्ब करग विट्राम स्लाइट कलर चेंज आगर वरेकु नम्बर वदकनु पारंग कुछ कलर चेंज आनदुक्कप्रम स्पून इंजी पूंडु पेस्ट सेतुक्कलाम सेतु इंजी पूंडु पेस्ट अडिपुडिक्काद मादिरि किंडि विडुंग அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கிண்டி விடுங்க இது நல்லா ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன் அந்த விழுதை நான் இதல சேர்த்துக்கறேன் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க அந்த தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல் அந்த புளிப்புது போகணும் அது வரைக்கும் நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க வேகட்டும் நம்ம வெங்காயம் இதோட சேர்த்து இது வரணும் பாருங்க நல்லா திக்காய் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் இன்னும் காரமா வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இந்த மசாலா நம்ம அந்த பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அதோட நல்லா கலக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பாருங்க நல்லா கலந்து வந்திருச்சு இப்போ இதுல 1 கப் தண்ணி நான் ஊத்திக்கிறேன் தண்ணி ஊத்தி நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு வத்தி வரணும் அந்த மசாலா எல்லாம் வேகணும் பாருங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பன்னீர் துண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பன்னீர் துண்டுகல்ல கோட் ஆகணும் சோ நல்லா பன்னீர் அப்படியே mix பண்ணி கொடுங்க mix பண்ணிட்டு और 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அப்பதான் அந்த மசாலா எல்லாமே பன்னீர்ல வந்து இறங்கும் இல்லனா வெறுமனே பன்னீர் சாப்பிடுற மாதிரி இருக்கும் சோ அந்த மசாலாலாம் இறங்கற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வத்தி வந்ததும் கொத்தமல்லி இல சின்ன சின்னதா நான் வெட்டி வச்சிருக்கேன் சோ அதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படியே வச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கனா சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ரொம்ப சூப்பரா இருக்கும் இது சப்பாத்தி பரோட்டா ரைஸ் எல்லாத்து கூடயும் சாப்பிடலாம் ரொம்ப ஒரு டிஃபரண்டான ரெசிபியும் கூட ஈஸியாவும் செஞ்சிடலாம் மறக்காம செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்